ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகவும் முக்கியமான வீடியோ இது மாடியையும் தோட்டத்தையும் பாதுகாத்துகிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான தோட்ட ஸ்டாண்டை எப்படி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீட்டிலையே பண்ணலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்துக்காக ஸ்டாண்ட்லாம் வாங்க போனால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகுது அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நம்மளே வீட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஸ்டாண்டை பண்ண முடியும் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஸ்டாண்டை பண்ணி நம்மளுடைய மாடியையும் பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடியையும் அழகுப்படுத்தலாம் வாங்க இப்போ அந்த பத்து வகையான சூப்பரான ஸ்டாண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்டாண்டுக்கெல்லாம் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த ட்ரைன் செல் தான் இந்த ட்ரைன் செல் வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சி நீட் இருக்கும் அதுக்கப்புறம் பத்து இன்ச்சு வந்து அகலம் இருக்கும் இந்த இடத்துல ரெண்டு லாக் இருக்கும் ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்கும் ஒரு பக்கம் நீளத்தில் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் இருக்கும் இந்த லாக்கை வச்சு நம்ம இன்னொரு ட்ரைன் செல்லை இது மேலே லாக் பண்ண முடியும் இந்த ட்ரைன் செல்லோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் இந்த ட்ரைன் செல்லை வச்சு தான் நம்ம சூப்பரான ஸ்டாண்டு பண்ண போகிறோம் இப்போ வாங்க பத்து வகையான ஸ்டாண்டை எப்படி பண்ணுறது என்பதை பற்றி ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு மாடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பைப்புன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப்பு இந்த எலக்ட்ரிக்கல் பைப்புன்னு பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது லைட் ஒன்று இருக்குது ஹெவி ஒன்று இருக்குது இது வந்து ஹெவி இந்த காங்கிரீட்டுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பைப்பு அதனால் இந்த பைப்பில் நம்ம ஏறி நின்னால் கூட உடையாது அதனால் வாங்கும் போது எலக்ட்ரிக்கல் பைப்பு ஹெவி அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கணும் இப்போ நம்ம ஏறி நின்னால் கூட இந்த பைப்பு உடையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பைப்பு இந்த பைப்போட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த பைப்பை பயன்படுத்தி தான் நம்ம ஸ்டாண்டு பண்ண போகிறோம் இப்போ இந்த பைப்பில் ஆறு இன்ச்சி அளவுக்கு ஒரு ஆறு பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள ஆஷா பிளேடை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும் இப்போ இந்த பைப்பில் ஆறு இஞ்சி அளவுக்கு ஒரு ஆறு இடத்துல வந்து நம்ம மார்க்கரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த பைப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பைப்பை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு நல்ல இதை மாதிரி ஒரு கட்டையை வச்சுங்க இல்லை ஒரு கல்லை வச்சுக்கோங்க மட்டமாக இருக்கட்டும் அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது நேராக வரும் பைப்பு இல்லைன்னா கிராஸாக போயிடும் அதில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணும் போது மேடும் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வைக்கும் போது மட்டமாக வச்சுட்டு இதே மாதிரி ஒரு பிளேடை வச்சு நம்ம ஈஸியாக அறுத்து எடுக்கலாம் ஈஸியாக இருக்க முடியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுத்து கட்டுறது அவ்வளோதான் இப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளால் அறுத்து எடுக்க முடியும் இதே மாதிரியே அந்த ஆறு துண்டியும் நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ண சிரமமே இருக்காது ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆறையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இந்த ஆறையும் வச்சு நம்ம ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எந்த சொல்யூஷனும் தேவையில்லை எந்த ஜாயிண்ட்டும் தேவையில்லை டேரெக்டாக இதே மாதிரி அந்த பைப்பை எடுத்துக்குங்க அந்த பைப்பை எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட்டு கார்னரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள அந்த ஓட்டையில் இந்த பைப்பை நம்ம சொருக வேண்டியதுதான் பொறுமையாக சொருனாலே போதும் அழகான உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் ஒரு இன்ச்சி முக்கால் இஞ்சி பைப் இருக்குது நம்ம வாங்க வேண்டிய பைப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் இஞ்சி பைப்பு அதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இஞ்சி வாங்கிட்டிங்கன்னா பெருசாகிடும் அதனால் முக்கால் இஞ்சி பைப்பு வாங்கிக்குங்க இப்போ இந்த பைப்பை நாலு கார்னரில் ஃபஸ்ட்டு சொறிடுங்க இப்போ நம்ம ரெண்டு சொறிவிட்டோம் அடுத்தது மூணாவது அடுத்தது நாலாவது நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் நாலும் சொறிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ரெண்டு பைப்பு கொடுக்க போகிறோம் ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம சென்டரில் ரெண்டு பைப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு சென்டர் பார்த்துக்குங்க இதுக்கு மேலே உள்ளதாக நம்ம சென்டராக வரும் அதை பார்த்து அதுலேயும் நம்ம சென்டரில் நம்ம சொல்லிக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டு ரெடி ஆகிடுங்க அதே மாதிரியே அடுத்த பக்கமும் அந்த சென்டரில் சொல்லிக்கிட்டோன்னா ஈஸியாக ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆகிடும் இதை ரெடி பண்ண ஒரு அஞ்சு நிமிஷமே போதுங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இதில் செடி வச்சு பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டில் ஒரு முப்பது கிலோ வரைக்கும் நம்ம செடி வைக்கலாங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு இந்த ஸ்டாண்டில் என்னோடய பையனை கூட உட்கார வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு சூப்பராக தாங்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக முப்பது கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஸ்டாண்டில் இப்போ சூப்பராக நம்ம செடியை அடுக்கியாச்சு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க செகண்ட் மாடலை பற்றி பார்க்கலாம் செகண்ட் மாடல் பார்த்திங்கன்னா கீரை பேக்குக்கு அந்த ஸ்டாண்டு நம்ம பண்ண போகிறோம் நார்மலாக நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீரை பேகு அதிகமாக தோட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க இந்த கீரை பேக்கு டைரெக்டாக தரையில் வைக்காமல் இதே மாதிரி நம்ம ஸ்டாண்டு பண்ணி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து லாக் இருக்கும் ஒரு ட்ரெயின் செல்லுக்கும் இன்னொரு ட்ரெயின் செல்லுக்கும் லாக் இருக்கும் அந்த லாக்கை பயன்படுத்தி நம்ம ரெண்டு ட்ரெயின் செல்லில் லாக் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அது லாக் ஆகிடும் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டிக்கு டொண்ட்டி ஒரு ஸ்கொயரான வடிவம் நம்மளுக்கு கிடைச்சிரும் இதில் தாராளமாக நம்ம கீரை பேக்கை வைக்க முடியும் இப்போ இந்த கீரை பேக்கான ஸ்டாண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆறும் பன்னெண்டு ஆறு இன்ச்சி பைப்பு நம்மளுக்கு தேவை இது அந்த ஃபஸ்ட்டு மாடல் போலவே ஃபர்ஸ்ட் மாடலில் ஆறு சொரு இருப்போம் அதே போலவே ஒரு ட்ரைன் செல்லுக்கு ஆறு நம்ம இன்சர்ட் பண்ணாலே போதும் இந்த வகை மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் கிராஷ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் கிராஷ் எயிட்டீன் க்ரோ பேக் பயன்படுத்தலாம் எல்லா வகையான க்ரோ பேக்குக்கும் இந்த ஸ்டாண்டு சூட்டபுளாக இருக்கும் இந்த ஸ்டாண்டெலாம் நீங்கள் வெளியில் போய் வாங்க போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரவாய்க்கு மேலே இருக்கும் ஈஸியாக நம்ம ரெண்டு ட்ரைன் செல்லை வச்சே சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் இப்போ நமக்கு தேவையான மாடல் டூ ரெடி ஆகிடுச்சு இதுலேயும் நம்ம க்ரோ பேக் வச்சு பார்த்துடலாம் சூப்பராக மின்ட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் அருமையாக இதை மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டாண்டை அடுத்தது தேர்ட் மாடலை பற்றி பார்க்கலாம் இந்த தேர்ட் மாடலில் மூணு குரோ பேக்கை ஒரே ஸ்டாண்டில் நம்ம வைக்க முடியும் இதுக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைன் செல்லில் வந்து சைடில் கனெக்ட் பண்ணியிருப்போம் இப்போ நேராக கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ட்ரைன் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நேராகவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு கனெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு கனெக்டாரை நம்ம பயன்படுத்தி நம்ம நேராகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ அதை போல் நம்ம நேராக இந்த ட்ரைன் செல்லில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து நம்மளுக்கு பத்து இஞ்சி இருக்கும் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இஞ்சி ப்ளஸ் இருபது இஞ்சி நாற்பது இஞ்சி நம்மளுக்கு நீட்டு கிடச்சிரும் இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு தேவையான பைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் நம்ம பன்னெண்டு பீஸ் எடுத்திருக்கோம் அதே போலவே ஒரு ட்ரைன் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பீஸ் இதுக்கு தேவைப்படும் நாலு கார்னரில் நாலும் சென்டரில் ரெண்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இந்த நமக்கு தேவையான இந்த ஸ்டாண்டு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அதே போலவே இன்னொரு பக்கமும் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஸ்டாண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டாண்டை நம்ம க்ரோ பேக் வைக்கிறதுக்கும் அப்புறம் வாட்டர் கேன் வைக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் டொல் கிராஸ் டுவல் க்ரோ பேக்கை ஒரு மூணு க்ரோ பேக் இதே மாதிரி வைக்க முடியும் ஒரு க்ரோ பேக்கோட வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட இது அறுபது கிலோ தாங்கக்கூடிய ஸ்டாண்டு இது அறுபது கிலோ கெப்பாசிட்டிக்கு தாங்கும் இப்போ வாங்க ஃபோர்த்து மாடலை பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் ட்ரைன் செல்லில் நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை கட் பண்ணி ரெண்டாக பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி ஸ்டாண்டை சிங்கிளாக வைக்கக்கூடிய பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வாசலில் செடி வைப்போம் அந்த வாசலில் வைக்கக்கூடிய செடிக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா அந்த வாசலில் டைல்ஸ்லாம் கரையாகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூமில் நம்ம வாசல் செடியெலாம் வைப்போம் அப்புறம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிலாம் வைப்போம் அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டை நம்ம பண்ணி பயன்படுத்தலாம் இப்போ நான் பத்து இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக கட் பண்ண போகிறேன் இது டோட்டல் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபது இஞ்சி இருக்கும் அதில் கரெக்டாக சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி அளவு எடுத்துட்டு அந்த இடத்துல இதே மாதிரி பிளேட் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாதி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வந்து கட் பண்ணணுன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பாதி கட் பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பியாச்சு இப்போ அடுத்த பாதியும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு ட்ரைன் செல்லை இதே மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த ட்ரைன் செல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம ட்ரெயின் செல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாலே நாலு பீஸு தான் இந்த நாலு பீஸை வச்சு நம்ம இந்த ஸ்டாண்டு பண்ண முடியும் லாஸ்ட்டு கார்னரை விட்டுட்டு அடுத்த ஓட்டையில் நம்ம இன்சர்ட் பண்ணலாம் நாலு கார்னரில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம சென்டரில் கூட ஒரு பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது சின்ன ஸ்டூல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளே உட்கார முடியாது ஆனால் குழந்தைங்களை உட்கார வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான சிங்கிள் பாட்டுக்கு உள்ள ஸ்டாண்டு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக பண்ணிட்டோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெண்டு ஸ்டாண்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நார்மலாக பாட்டை நேராக தரையில் வைக்கும் போது இதே மாதிரி கரையெல்லாம் வரும் அந்த கரையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டாண்டை பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து வாங்க ஃபிஃப்த்து மாடலை பற்றி பார்ப்போம் இந்த ஃபிஃப்த்து மாடல் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டாண்டுங்க அதாவது டூ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்ட் வந்து இதில் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ட்ரைன்ஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஆறு இன்ச்சி பைப் வந்து ஆறு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பதினொன்று புள்ளி நாலு இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைப் எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஸ்டாண்டு பண்ண மாதிரியே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நாலு பைப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான சிங்கிள் ஸ்டாண்டு கிடச்சிரும் இப்போ இதில் மேலே தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அதை கேப் விட்டுட்டு அடுத்த ரெண்டு பைப்பு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ஸ்டெப் ஸ்டாண்டுக்கு இன்னும் ரெண்டு பைப்பை நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பைப்பு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் கை வச்சுருக்கேன்ல தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துங்க அடியில் அப்போ தான் உடையாமல் இருக்கும் இப்போ ரெண்டு பைப்பும் நம்ம இதை மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரைன் செல்லில் பதினொன்று புள்ளி நாலு இன்ச் அளவில் நம்ம ரெண்டு பைப் வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து ஓரத்தில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே அந்த கார்னர் ஓட்டையை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள ஓட்டையில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டாண்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான ஸ்டெப் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டாண்டெல்லாம் கடையில் கூட கிடைக்காது கிடைச்சாலும் ஸ்டீலில் இருக்கும் காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம அதுக்கு மேலே பாட்டை வச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதை மாதிரி நம்ம ஸ்டெப் ஸ்டாண்டு பண்ணி சூப்பராக நம்ம கார்டனில் அழகுப்படுத்தலாம் அடுத்தது சிக்ஸ்த்து மாடலை பற்றி பார்க்கலாம் இந்த சிக்ஸ்த்து மாடல் என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டு பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம டூ லேயரில் பண்ணி வச்சுருக்கோம் இதையே நம்ம த்ரீ லேயராக மாற்றலாம் அதுக்கு தேவையான பைப்போட அளவை கரெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதை நம்ம த்ரீ லேயராக மாற்ற முடியும் அதோட சைஸ் நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு இன்னொரு ட்ரெயின் செல்லு கட் பண்ணது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதோட பைப்போட சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஒம்போது இன்ஜில் நான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பைப்பு பதினாறு புள்ளி ஒம்போதுலேயும் அதுக்கப்புறம் ரெண்டு ஆரஞ்சு பைப்பும் பைப்பு நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பெரிய பைப்பை இந்த ட்ரெயின் செல்லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கார்னரை விட்டுட்டு அடுத்த உள்ள ஓட்டையில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பெரிய பைப்பை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பைப்பை வச்சு அந்த டூ லேயரோட ஸ்டாண்டோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான த்ரீ லேயர் கிடைச்சிரும் இப்போ அடுத்தது அந்த சின்ன பைப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லேருந்து ஒரு மூணு தள்ளி நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் மூணு ஓட்டை தள்ளி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம டூ லேயரோட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன் கரெக்டாக இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டாண்டு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டாண்டு எங்கேயுமே இதே மாதிரி ஸ்டாண்டை நம்மளால் வாங்க முடியாதுங்க நம்மளே வீட்டில் சூப்பராக பண்ணலாம் சூப்பராக நம்ம கார்டனை டெக்கரேட் பண்ணலாம் பால்கனியில் அழகாக இந்த ஸ்டாண்டை வச்சு அழகுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வாசலில் கூட நிறைய மணி பிளான்ட் இந்த ஸ்டாண்டில் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்க அடுத்தது செவன்த் மாடலை பற்றி பார்க்கலாம் இந்த செவன்த் மாடலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பார்ட் வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம பண்ணதில் சிங்கிள் பார்ட்டு வைக்க முடியும் இதை வந்து நம்ம கட் பண்ணாமலே எடுத்திருக்கோம் இப்போ முழு ட்ரைன்ஸெல்லாம் எடுத்திருக்கோம் வழக்கம் போல் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அந்த பைப்பை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பைப்பை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டு வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும் சென்டர் பைப்பை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு இன்சர்ட் பண்ணியாச்சு இதை மாதிரி நாலு பைப்பை நம்ம மேலேயும் இன்சர்ட் பண்ணணும் இப்போ இதை மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இன்னொரு ட்ரெயின் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பைப்பு இன்சர்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி நாலு இந்த பைப்போட சைஸு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே அந்த செஞ்சு வச்சுருக்கிற இன்னொரு ட்ரைன் செல்லில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான டூ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டு இதில் ரெண்டு ரெண்டு நாலு பாட்டு நம்மளால் இதில் வைக்க முடியும் இப்போ அந்த ட்ரைன்ஸில் கீழே போட்டுட்டு மேலே வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது இன்செட் ஆகிடும் இப்போ நமக்கு தேவையான டூ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படியே பண்ணி கொலு கூட நம்ம வைக்கலாம் போல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கோலு ஸ்டாண்டு மாதிரியே இருக்குது இப்போ வாங்க இதில் பாட்டு வச்சு பார்ப்போம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்டாண்டு பண்ணாலே அழகாக எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குது அடுத்தது வாங்க எயித்து மாடலை பற்றி பார்க்கலாம் இந்த எயித்து மாடலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டூ லேயர் செப் ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேயராக மாற்ற போகிறோம் ரெண்டு ரெண்டு பாட்டு நம்ம வச்சோம் ரெண்டு பாட்டு அடுத்தது நாலு பாட்டு இப்போ ஆறு பாட்டு இதில் வைக்க முடியும் இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அதே போலவே நாலு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஆறு இஞ்சு பைப்பை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி ஒம்போது இன்ச்சில் மூணு பைப்பை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ட்ரைன் செல்லில் அந்த ட்ரைன் செல்லில் மேலே வச்சு இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான த்ரீ லேயர் ஸ்டெப் ஸ்டாண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அசல் கொலு ஸ்டாண்டு மாதிரியே இருக்குங்க இப்போ இதில் வாங்க செடியெல்லாம் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக த்ரீ லேயர் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா செடியும் இதிலே அரேஞ்ச் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்தது வாங்க நைன்த் மாடலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நைன்த் மாடல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கார்டனுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருப்போம் ஃபெர்டிலைசர் வச்சுருப்போம் அப்புறம் சீட்ஸ் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் நம்ம சீடிங் ட்ரேலாம் வச்சுருப்போம் அதே மாதிரி பொருளெல்லாம் வைக்க இந்த ஸ்டாண்டு வந்து பயன்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போது இன்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பைப் எடுத்திருக்கோம் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு இஞ்சி பைப் எடுப்போம் இது ஒம்பது இஞ்சி எடுத்திருக்கோம் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சீடிங் ட்ரே வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எறும்புலாம் வந்து அந்த விதையை வந்து அரிச்சிட்டு போயிடும் அப்படி அதை பாதுகாக்க வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டாண்டை நம்ம பயன்படுத்தலாம் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் டப்பாக வச்சு காட்டுறேன் அடுத்து வாங்க ஃபைனல் டென்த்து மாடலை பார்க்கலாம் இந்த டென்த்து மாடல் அதே கார்டன் திங்ஸை வச்சுக்கிறதுக்கு தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ லேயர் வச்சு பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஸ்டாண்டு மேலேயே இன்னொரு ஸ்டாண்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பொருள் வச்சுக்க முடியும் நம்மளால் கார்டன் டூல்ஸ் வச்சுக்கலாம் கார்டன் ஃபெர்டிலைசர் வச்சுக்கலாம் விதையெல்லாம் டப்பாவில் போட்டு வைப்போம் அது எங்கே போகுதுனே தெரியாது அதேமாரி உள்ள டப்பாலாம் அழகாக இதில் நம்ம அடிக்க வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கீழே வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சி பைப்பில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சு பைப்பு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக சிக்ஸ் இன்ச்சியில் ஆறு பைப்பு கீழேயும் மேலே வந்து நைன் இன்ச்சில் ஆறு பைப்பு மேலேயும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே ட்ரைன் செலை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு தேவையான சூப்பரான ஒரு டூ லேயர் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கார்டனுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம இதில் வச்சுக்க முடியும் சூப்பரான ஸ்டாண்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ஸ்டாண்டை வீட்டிலே பண்ணி உங்கள் கார்டனை அழகுப்படுத்துங்க இந்த ட்ரைன் செல் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ட்ரைன் செல் வாங்கிக்கலாம் நீங்கள் சென்னையில் குரோம்பேட்டை சுற்றி இருந்தால் என்கிட்ட கூட ட்ரைன் செல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நான் அட்ரஸ் டீடெயில் கொடுக்குறேன் நீங்கள் நேராக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முக்கியமாக அருண்ஸ் டெரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்